ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இவ்வளவு நாள் நம்ம கவனிக்க தவறிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தான். இந்த வீடியோ உங்களை உண்மையிலேயே ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, நல்ல பழுத்த பழங்களோட புதுசாக அறுவடை செஞ்ச பழத்தையோ இல்லை காய்கறிகளையோ வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே அவையெல்லாம் பழுத்துடும். இதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? பொதுவாக பழுத்த பழங்கள் அதிகளவு எத்திலின் வாயுவை வெளியிடுது. எத்திலின் வாயுங்கிறது பழங்கள் சீக்கிரமாக பழுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான கேஸ். இது செயற்கையாக கூட பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரியான பழுத்த பழங்கள் இந்த எத்திலின் வாயுவை வெளியிடுவதனால பக்கத்தில் இருக்கிற பழுக்காத பழங்கள் கூட காய்கறிகள் கூட சீக்கிரமாகவே பழுத்திடும். அதனால தான் பழுத்த பழங்களுக்கு பக்கத்தில் புதிய காய்கறிகளையோ பழங்களையோ வைக்காதீங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது, நம்ம ஆழ்ந்து தூங்குற நேரத்தில் ஏதாவது ஒரு சத்தமோ சவுண்டோ நம்மளை தூக்கத்திலிருந்து விழிக்க செஞ்சுருக்கலாம். ஆனால் எப்போவாவது வாசனையால் விழிச்சிருக்கோமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ அது ஏன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ப்ரவுன் யூனிவர்சிட்டி நடத்திய ஆய்வில் எந்த ஒரு நறுமணமும் நம் தூக்கத்தை தூண்டாது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தூங்கும் நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் கூட அந்த வாசனையை நம்மால் உணர முடியாது. அதுக்கு காரணம், நம் கழுத்து பகுதியில் இருக்கிற நரம்புகள் வாசனையை ஓரளவுக்கு உணர்வது தான் அப்படின்னு இந்த ஆய்வு சொல்லுது. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது, தங்க நகைகளை இடுப்புக்கு கீழே அணியக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். பெரும்பாலும் காலில் அணிவதற்கு தங்கத்தை விட வெள்ளி தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மைதான். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொதுவாக தங்கம் வெப்ப உலோகமாகவும் வெள்ளி குளிர் உலோகமாகவும் இருக்குது. நம் தலைப்பகுதி குளிர்ச்சியாகவும் பாதங்கள் வெப்பமாகவும் இருக்கும். வெள்ளியால் உருவாக்கப்பட்ட குளிர் ஆற்றல் தலையை நோக்கியும் தங்கத்தால் உருவாக்கப்பட்ட வெப்ப ஆற்றல் நம் பாதங்களை நோக்கியும் செல்லும். இது மட்டும் இல்லாமல் வெள்ளி கொலுசு அணிவதால் நம் எலும்புகளில் பலம் கூடுது. மேலும் உடலில் பின்பகுதி வலி, மூட்டு வலி போன்றவையெல்லாம் குறையுது. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம் கோபத்தையும் கட்டுப்படுத்துது. இதனால்தான் பெண்கள் கண்டிப்பாக கொலுசு அணியணும்னு சொல்கிறாங்க. எனவே தான் கொலுசு, மெட்டி போன்ற வெள்ளி நகைகளை அணிவது நன்மை என்றிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. மழை பெய்கிற நேரத்தில் வெளிவரும் மண் வாசனை நம்ம எல்லாருக்குமே பொதுவாக பிடிக்கும். அந்த வாசனை எப்படி வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? பொதுவாக மண் அப்படிங்கிறது வெறும் மண் மட்டும் இல்லை, மண், கல், தூசு அதோட பல நுண்ணுயிர்களும் கண்ணுக்கு புலப்படாத பாக்டீரியாக்களும் சேர்ந்தது தான். இந்த மாதிரி மண்ணில் இருக்கக்கூடிய சில நீல பச்சை நிற ஆல்காக்கள், சயனோ பாக்டீரியாக்கள் மீது இந்த மழைநீர் விழும்போது இவை ஜியோஸ்மின் அப்படிங்கிற ஒரு விதமான ரசாயனத்தை வெளியிடுது. இந்த ஜியோஸ்மின்கிற ரசாயனம் தான் இந்த மண் வாசனைக்கு காரணம். இந்த வீடியோ புதுசாகவும் உங்களுக்கு பிடிச்சதாகவும் அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரி அருமையான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்களுடைய பதிவுகளை கமெண்ட் பண்ணுங்கள்.